ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷபன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறீங்கன்னா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? யாரை கேட்டாலும் இது பிரச்சனை அது பிரச்சனை, வாழ்க்கையை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் வர்ற இளைஞனுக்கு ஒரு பிரச்சனை. அதை அந்த புத்தர் எப்படி சொல்லி புரிய வைக்கிறாருங்கிறது தான் இந்த ஸ்டோரி. வாங்க கேட்கலாம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. ஒரு இளைஞனுக்கு வாழவே பிடிக்கலை. எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே தான் இருந்தான். அப்போ அவனோட நண்பன், நம்ம கிராமத்துக்கு புத்தர் வந்து தங்கியிருக்காரு, எல்லாரும் அவரை போய் பார்த்துட்டு வராங்க, நீயும் போய் அவரை பார்த்துட்டு வா, உனக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும் சரின்னு அந்த புத்தரை பார்க்க போகிறான். புத்தர் அந்த கிராமத்திலேயே ஊர்க்கடைசியில் இருக்கிற குளத்து பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் ரொம்ப தூரமாக நடந்து போய் ஒரு வழியாக புத்தரை பார்த்துட்டான். புத்தரை பார்த்ததுமே அவனுக்கு அழுக தாங்க முடியலை. அவரோட காலில் விழுந்து பயங்கரமாக அழுகிறான். புத்தர் அவன் அழுது முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து அப்புறம் ரொம்ப கனிவாக அவன்கிட்ட கேட்குறாரு. சகோதரா, ஏன் இப்படி அழுகிற? உனக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு புத்தர் சொல்லவும், உடனே, பகவானே, என்னோட வாழ்க்கையில் நான் எல்லை இல்லாத அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். எது எடுத்தாலும் எனக்கு தோல்வியிலேயே முடியுது. எனக்குன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. என்னோட மனசு ரொம்ப பலவீனமாக போயிருச்சு. எனக்கு வாழவே பிடிக்கலை. எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறான். இதை எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்டு புத்தர் அவனை அன்பாக பார்க்குறாரு. சகோதரா, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கைப்பிடி அளவு உப்பை அவன்கிட்ட கொடுத்து அந்த தண்ணியில் கலக்கி அதை குடி அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அந்த உப்பை அந்த சொம்பு தண்ணியில் கலக்கிட்டு குடிக்கிறான். ரெண்டே ரெண்டு மடக்கு தான் குடித்தான். அவனோட முகம் எட்டு கோணலாக போகுது. அவனால் அதுக்கப்புறம் குடிக்க முடியல. அதை கீழே வச்சுட்டு, பகவானே, என்னால் இந்த தண்ணியை குடிக்க முடியலை, ரொம்ப உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே புத்தர் அதே அளவு உப்பை மறுபடியும் கையில் கொடுத்து அந்த எதிரில் இருக்கிற அந்த குளத்தில் கரைச்சிருன்னு சொல்கிறாரு. அவனும் புத்தர் சொன்ன மாதிரியே அந்த உப்பை குளத்தில் கரைச்சிட்டான். இப்போ அந்த குளத்து தண்ணியை குடி அப்படின்னு சொல்கிறாரு. உப்பு கரைச்ச அந்த குளத்து தண்ணியில் உப்போட சுவை கொஞ்சம் கூட தெரியலைன்னு சொல்லிட்டு இந்த குளத்து தண்ணியை அவன் வேணுங்கிற அளவு குடிச்சிட்டு கரைக்கு வந்துடுறான். புத்தர் இப்போது இந்த சின்ன சொம்புலையும் குளத்துலையும் கரைச்சது ஒரே அளவு உப்பு தான். ஆனால் இந்த சின்ன சொம்பில் தண்ணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால தான் உனக்கு அதில் கரிக்கிற சுவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னால் குடிக்க முடியல. ஆனால் குளத்து தண்ணியிலையும் அதே அளவு உப்பை தான் கரைச்சிருந்தாலும் அந்த தண்ணியில் மட்டும் உப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியலை இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட பிரச்சனைகளும் உப்பு மாதிரி தான். இது நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டே தான் இருக்கும். அது நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளோட மனசை ரொம்ப விசாலமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கணும். இப்போ உன்னோட மனசு இந்த சின்ன சொம்பு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் உனக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு புத்தர் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறாரு. துன்பம் இல்லாத வாழ்க்கையில் சுவை இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை. இவை இரண்டும் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல. என்ன, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஸ்டோரிஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.